தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பணிமனை முன்பு அதிகாலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பேருந்துகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதும் விடுவித்தனர். இதுகுறித்து செய்தியாளர் தினேஷ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தினேஷ், தற்போது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்கள் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கிறார்கள்? வணக்கம் சிவரஞ்சனி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பணிமனையில் வழக்கமாக 86 பேருந்துகள் இயக்கி வருகின்றன. தற்போது விடியற் காலை 3 மணி முதலே வந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது வரை கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து பணிமனையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு திருப்பூர், கோவை போன்ற மாவட்டங்களுக்கு வழக்கமாக பேருந்து வந்து இயக்கப்படுவோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட வந்து புறநகர் பேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 19 பேருந்து, நகர பேருந்து 16 பேருந்து மட்டுமே, கிட்டத்தட்ட 35 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றது. இதில் வந்து அதாவது உரிய அனுமதியின்றியும் ஓட்டுநர் உரிமம் இல்லாத ஆட்டோ ஓட்டுநர், டெம்போ ஓட்டுநர் போன்றவை ஆகிய ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இதை கண்டித்து ஓட்டுநர் உரிமம், போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. வெளியாட்களை கொண்டு இயக்கினால் பொதுமக்களுக்கு உயிர் சேதம் ஏற்படும் எனவும், பேருந்துகள் சேதம் ஏற்படும் எனவும் இயக்க அனுமதி கொடுத்த மேலாளரை கண்டித்து தொடர்ந்து பேருந்துகளை வெளியே இயக்காமல் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தன. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தற்பொழுது போராட்டமானது நீடித்து வருகிறது. 7 மணிக்கு பிறகு மற்ற பேருந்து இயக்கப்படுமா என்பது இதுவரை வந்து எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. 7 மணிக்கு பிறகு பேருந்துகள் வழக்கமா இயக்கப்படுமா என்று தெரியவிடும். அட்டவணைப்படி இதுவரை போக்குவரத்து ஊழியர்கள், அதாவது பேருந்தை இயக்க வரும் மற்ற தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்களையும் தற்போது வரை வெளியில் உள்ளே அனுமதிக்காததால் தொடர்ந்து பரபரப்பு நிலவி வருகிறது. தினேஷ், பயணிகளோட வருகையும் வழக்கம் போல் இருக்கிறதா? தற்போது வரை பயணிகள் வருகை என்பது ஒரு சில நபர்கள் மட்டுமே, இதுவரை பெரிய அளவிலான கூட்டங்களோ, அதாவது பள்ளி கல்வித்துறை அவங்க மாணவர்களோ இதுவரை பெரிய அளவில் கூட தற்போது வரை பயணிகள் எண்ணிக்கை வந்து மிக குறைவாகவே உள்ளது. 7 மணிக்கு பிறகே வந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து வெளியே வரும் பொழுது மட்டுமே வந்து இந்த பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டால் மட்டுமே பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் வந்து வழக்கம் போல அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து இப்ப வரைக்கும் இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரையிலும் பணிமனைகளை வந்து முக்கியமா புறநகர் பேருந்து அப்படிங்கறத தவிர உள்ளே இருக்க வந்து மாநகர பேருந்துகள் வந்து பெருமளவு வந்து பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு வந்து வசதியா இருக்கும் மற்றும் 15 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு உள்ளது.